ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியே வீட்டிலிருந்தே வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலயமா, அதுவும் ஜஸ்ட்டு 10 seconds வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலயமா உங்களால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலேயே ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி நான் அப்படி ஒரு ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஒரு ஜாபை நீங்கள் ஃபோனில் பண்ணலாம், டேப்லெட்டில் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் லேப்டாப்பில் கூட பண்ணிக்கலாம். 0 investment நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இந்த ஜாபை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டெட் வீடியோ இருக்குது, ஒரு நாளைக்கு 10, 100 இல்லை. நீங்கள் அன்றைக்கி 1 day ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு அப்ளிகேஷனில் பக்காவாக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் எப்படி ஒர்க் பண்ணேன், என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், எப்படி இதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி கார்னர் அப்ளிகேஷனுக்கு 4.3 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கிட்டத்தட்ட 2000 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 மெம்பர்ஸ்க்கு மேலே ரிவ்யூ கொடுத்து உங்களுக்கு 4.3 மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஜென்யூனான அப்ளிகேஷன் தான். இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்குள்ளே உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன ஜாப் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிவ்அவேல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுவும் புதுசாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் என்ன பார்ட்டிசிபேஷன், எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நான் ஒரு 3 வார்த்தை இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அது என்ன 3 வார்த்தை அப்படிங்கிறத பார்த்து கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை மெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணி ஈச் பர்சனுக்கு 500 ரூபீஸ் கிவ் அவே கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆகஸ்ட் மந்தோட கிவ் அவே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அவதார்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்ன, உங்களோட கண்ட்ரி நேம் என்ன, அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு அக்ரி கொடுத்துக்கோங்க. வேணும்னா படிச்சுட்டு அக்ரி கொடுங்க. நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன், அதில் எதுவுமே ஸ்பெஷலாலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வேலெட்னு ஒன்று இருக்கும், அதில் 000 இருக்கும். இன்வைட், வித்ரா, ஆஃபர்ஸ், பிளேனவ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த அப்ளிகேஷனோட ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், உங்களுக்கு நியூ ரிவார்ட் வேணும்னா ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வீடியோ மட்டுமே இருக்காது, போஸ்டர்ஸும் இருக்கும். அப்படியே வீடியோவும் இருந்தாலும் ஜஸ்ட்டு 10 seconds தான் உங்களுக்கு அந்த வீடியோ லாஸ்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இதை வாட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் ஒரே ஒரு ஆட் தான் பார்த்தேன், என்னோட வேலெட்டில் 2.9K இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட் பார்க்க பார்க்க உங்களுக்கு அமௌண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 13.4K இருக்குது. ஜஸ்ட்டு 5 ஆட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். 5 ஆட்ஸுமே 5 seconds கூட லாஸ்ட் ஆகலைங்க. இவ்வளோ தான் இதில் ஒர்க்கு, பட் உங்களுக்கு காயின்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். இதில் இது மட்டும்தான் வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வேலையை கூட நீங்கள் அன்லிமிட்டடாக பண்ணலாம். எத்தனை தடவை நீங்கள் அந்த கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனாலும், அதாவது காலையிலேருந்து நைட்டு வர நீங்கள் எத்தனை தடவை அந்த கிஃப்ட் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆட் ஷோ ஆகும், அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அது மோஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே இருக்கிற ஆப்பாக தான் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேனவ் அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்புக்கு நீங்கள் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட செட்டிங்ஸில் போய் இந்த ஆப்புக்கு நீங்கள் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் எப்படி அந்த கேம் விளாடணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கேமில் நீங்கள் எந்த பெட்டுமே கெட்ட போகிறதில்ல, யாரும் உங்களுக்கு ஆப்போனண்ட்டும் கிடையாது. நீங்கள் அதிகமாக ஸ்கோர் எடுத்தால் தான் உங்களுக்கு காயின்ஸ் அப்படின்னும் கிடையவே கிடையாது.
நீங்கள் சும்மா என்ன வேணாலும் கேம் விளாடலாம். ஸோ இப்போ இந்த கேமை நான் காட்டுறேன், அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பாஸும் கூட ஆகும். அதை நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் யாரையும் டிஃபீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, யாரையும் இன்வெஸ்ட் பண்ணி டிஃபீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் விளாண்டு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு லைவாக ப்ளே பண்ணியே காட்டுறேன். நான் ப்ளே அப்படிங்கிறத கொடுத்தோடனே எனக்கு ஒரு சின்ன ஆட் வீடியோ மட்டும் வரும். ஜஸ்ட் அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அவசியமே இல்லை. ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆனவனையும் உங்களுக்கு நம்பர்ஸாக டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் 2-2 இருந்தால் அந்த 2-2 சேர்க்கணும், 2-4 இருந்ததுன்னா அந்த 2-4 ஜாயின் பண்ணும், அதே 2-8 இருந்ததுன்னா அந்த 2-8 நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த பாப்பப் வந்து வரும், 300 ரிவார்ட் ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான காயின்ஸை கீழே காட்டும். கிவ் அவேக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் டன், DONE டன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128, 356 அப்படின்னு, 512, 1024 உங்களுக்கு நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பவர்ஸ், 2 2 4, 4 4 16, அது இப்படி போய்கிட்டே இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பசிலில் நீங்கள் வந்து விளாட போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் விளாடுறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு காயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் 2 வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன், 4 ஜாயின் பண்ணால் அது 8 மாறிடும், அடுத்து 8 ஜாயின் பண்ணும்போது 16 மாறிடும், அந்த 16 ஜாயின் பண்ணும்போது 32 மாறும், 32 ஜாயின் பண்ணும்போது 64 மாறும். இப்படியே உங்களுக்கு அப் டு 4096 வர போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் காயின்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் இதோட கான்செப்டே. பட் இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியலைனாலும் சும்மா அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறி மாறி நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்களாலே போதும், உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு வந்து கிடைக்கும். கிவ் அவேக்கான செகண்ட் வேர்ட் கிரேட், GREAT கிரேட். இப்போ இந்த கேமை நான் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம், எப்போ இந்த கேம் ஃபுல்லாக முடியும்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் எங்கேயுமே நவுட்ட முடியாது, நம்ம லாக் ஆயிரும். ஸோ அப்போ அந்த கேம் முடிஞ்சிடும். அப்போ வர நம்ம எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த காயின் அப்படியே நம்மளோட வேலெட்டில் அப்லோட் ஆகும். அந்த வேலெட்டில் உள்ள காயினை நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கனாலே முடிஞ்சுது. இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளானது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையில் ஒன்று ரிவார்டு, இன்னொன்று இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நடுவில்லாம் உங்களுக்கு ஆட்ஸ்லாம் வரவே வராது. கிவ் அவேக்கான லாஸ்ட் வேர்ட் வீடியோ, VIDEO வீடியோ. இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சும்மா கூட உட்காரலாம், உங்களுக்கு காயின்ஸ் இதாகிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவை நீங்கள் எவ்வளோ நேரம் விளாடுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போது இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷனில் என்னென்னலாம் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபால் வந்து இருக்குது. உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் $1 வச்சுருந்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் மூலயமா ஏர்ன் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் போக பேயர் அக்கௌண்ட் இருக்குது. பேயர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிலனாலும் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மினிமம் உங்கள்கிட்ட 0.35 USD இருந்தாலே போதும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப காமனான ஒரு வேலெட், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது போக ஜி கேஷ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள்கிட்ட ஜி கேஷ் இருந்ததுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஏர்டிம் அப்படின்னு ஒரு வேலெட் இருக்குது. நான் ஏர்டிம் மூலியமாக தான் வித்ட்ரால் பண்ண போகிறேன். அதுக்கு உங்கள்கிட்ட மினிமமாக 0.35 USD இருந்தாலே போதும், நீங்கள் ஏர்டிம் வழியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏர்டிம் அப்படிங்கிறது ஒரு டாலர் வேலெட் தான். நீங்கள் எந்த யூஎஸ்டியை வேணாலும் ஏர்டிம்க்கு வித்ட்ராவல் கொடுத்தா அங்கேருந்து டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதையும் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி உங்கள்கிட்ட டிஃபால்ட்டாக பேபால் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை வச்சே மூவ் பண்ணலாம். நான் இப்போ ஆட்டம் வழியாக பண்ணுறேன், வித்ட்ராவல் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட 0.38 காயின்ஸ் இருக்குது. இதை நான் ஏர்டிம் வழியாக வித்ட்ரால் பண்ண போகிறேன். ஸோ கீழே நான் ட்ராக் பண்ணி ஏர்டிம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஓகே அப்படிங்கிறதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஏர்டிம் சூஸ் பண்ணிக்கலாம்.
சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தோடனையும் நெக்ஸ்ட்டு என்னோடய ஆட்டும் மெயில் ஐடி கேட்கும். கீழே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை அதை டைப் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட் இது ரெண்டத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணோன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ என்னோடய ஆட்டும் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கோடு மாதிரி வரும். ஜஸ்ட் இப்போ அந்த கோடை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம மெயிலை செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கோடு வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டம்லேருந்து எனக்கு ஒரு கோடு வந்திருக்கு. ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம ஆட்டம்லேருந்து பேமெண்ட் வந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் உண்மையாகவே வந்துட்டா அப்படிங்கிறதையும் நான் என்னோடய ஆட்டம் வேலெட்குள்ளே போய் செக் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அண்ட் எங்கேருந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான கீழே ஹிஸ்ட்ரி ப்ரூஃபும் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.